நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த காந்தி என்பவர் கட்டட தொழிலாளியாக பணிபுரிகிறார். இவரது குடும்பத்துக்கும் இவரது அண்ணனின் சேட்டுவின் குடும்பத்துக்கும் இடையே பூர்வீக வீடு யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக நீண்ட காலமாகவே பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இதில் அண்ணன் தம்பி சண்டையை விட அவர்களின் மனைவிகளான ராஜேஸ்வரி ராணிக்கும் இடையேதான் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் திங்கட்கிழமை மதிய வேளையில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த காந்தியின் 3 வயது மகள் கோபிகாவை காணவில்லை. சுட்டுவட்டார பகுதியில் பல மணி நேரம் தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை. தொடர்ந்து ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் காந்தியும் பரபரப்பான புகார் ஒன்றும் அளித்தார். இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் காந்தியின் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். அதில் திங்கட்கிழமையன்று மதியம் 1:30 மணிக்கு குழந்தை அந்த பகுதியில் விளையாடிய போது பெண் ஒருவர் அழைத்துச் செல்வதும் 2 நிமிடம் கழித்து அந்த பெண் மட்டுமே திரும்பி வந்ததும் பதிவாகியிருந்தது. ஆனால் அந்த பெண்ணின் முகம் சிசிடிவி காட்சியில் சரியாக தெரியாததால் போலீசாரால் அடையாளம் காண முடியவில்லை. இந்நிலையில்தான் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ள பெண்ணின் நடை, உடை, பாவனை ஆகியவற்றை கொண்டு போலீசார் விசாரித்தனர். அதில் காந்தியின் அண்ணனான சேட்டுவின் மனைவியான ராணிதான் அந்த பெண் என்பதும் தெரியவந்தது. போலீசார் ராணியிடம் விசாரித்த போது அவர் மயக்கமடைந்துள்ளார். தொடர்ந்து ராணிக்கும் வலிப்பு வந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சிசிடிவி காட்சி பதிவான இடத்திலிருந்து சில மீட்டர்கள் தொலைவில் உள்ள 20 அடி ஆழ கிணற்றுக்குள் குழந்தை வீசப்பட்டு இருக்கலாம் என்கிற சந்தேகம் போலீசாருக்கு ஏற்பட்டது. உடனே தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு கிணற்றில் இருந்த நீர் முழுவதும் மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றப்பட்டது. சுமார் 8 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு குழந்தையின் சடலத்தை தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் இருந்தும் மீட்டனர். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ராணி குழந்தையை அழைத்துச் சென்று கிணற்றில் வீசி எறிந்து கொன்றதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து ராணிப்பேட்டை போலீசார் ராணி மீது வழக்கு பதிவும் செய்தனர். போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள ராணி தற்போது தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்றும் வருகிறார். சிகிச்சை முடிந்ததும் மேற்கொண்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர்.